வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவா சர்வீஸில் எப்படி உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுறது, அதை இன்னொரு கம்பெனிக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்க தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை இதில் அப்டேட் பண்ணீங்க, அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது, என்னென்ன ஸ்கில் இருக்குது, அதெல்லாம் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் குவான் டைப் பண்ணி அந்த குவா அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கணும். ஓகேங்களா? இங்கே மூணு அதை லாகின் பண்ணிக்கணும். இந்த மூணு கோடை எழுத்துனீங்க உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இப்போ இந்த சைன்இன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சைன்இன் பண்ணிவிட்டு உங்கள் இக்காம நம்பரு, உங்கள் பாஸ்வேர்டு, குவா சர்வீஸில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போடணும். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு நீங்கள் குவா சர்வீஸில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? 7743 பாஸ்வேர்டு ஆகிட்டு அது ஓப்பன் பண்ணால் லாகின் ஆகிடுச்சு. பார்த்துங்க, லாகின் பண்ணிட்டு சைன்இன் பண்ணோம் அப்படின்னா சைன்இன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். பாருங்கள், என் பேர் வந்துட்டு இதில் மெயின் ஓப்பனிங் கம்பெனி ஃபைல் சர்வீஸ் கம்மிங் ஜூன் அப்படின்னு இருக்குல்ல. ஓகேங்களா? இதை கம்பெனி ஜூன் இருக்குது. அது இது வந்தோடனே இதில் எல்லா கம்பெனி நேமும் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா கம்பெனி நேமும் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் ஸ்கில் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கெங்கே வேலை பார்த்துருங்க, நீ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, உங்களுக்கு என்னென்ன தெரியும், எல்லாம் இதில் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கம்மிங் ஜூன் ஒன்று வருதுல்ல, அதில் ஒரு கம்பெனியில் ஒரு ரிக்வஸ்ட் வரும். என் கம்பெனியில் இந்த போஸ்டிங்க்கு இது காலியாக இருக்குது அப்படின்னு ரிக்வஸ்ட் வரும். நீங்கள் என்ன நினைக்க, அந்த கம்பெனி உங்களுக்கு இங்கே வந்திருக்குமா, ஓகே, இந்த நம்ம படிச்சுறதுக்கும் நம்ம வேலை பார்க்குறதுக்கும் அந்த கம்பெனி கரெக்டாக இருக்கும், அதனால் அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணால், உங்கள் லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதாவது உங்கள் ஷேர் ப்ரொஃபைலில் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்கை அதில் ஷேர் பண்ணணும். ஸோ அந்த லிங்கை எப்படி எடுக்கிறது, எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட் பண்ணிங்க, இப்போயே அப்டேட் பண்ணிங்க, கம்மிங்ஸ் வரதுக்கு இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க. என்னென்ன என்ன படிச்சிருங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, என்னென்ன ஏது எல்லாம் எப்படியே போய் படித்து வச்சுங்க. ஏன்னா அப்படி வச்சு இப்போயே அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான், இப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்கள் கம்பெனி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த வேக்கன்சி இருந்தாலும் உங்கள் இந்த கம்பெனிக்கு என்ன வேக்கன்சி இருந்தாலும் உங்களுக்கு இதில் தான் வரும். உதாரணத்துக்கு அல்மராயில் ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் ப்ரொஃபஷனில் போட்டு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்கு உங்கள் டிரைவர் ப்ரொஃபஷனல் லிங்க் அங்கே அதுக்கு அனுப்பினா, ஓகே டிரைவர் இங்கே இருக்கார், நம்ம ரிக்வஸ்ட் கொடுப்போம் அப்படின்னா அவங்க ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம போன வீடியோ பார்த்தீங்களா எப்படி ரிக்வஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுறதுன்னு, போன வீடியோ பார்த்தவங்க பார்ட் 3 வீடியோவில், இது பார்ட் 4 வீடியோ. ஸோ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக. இங்கே கம்பெனி கம்மிங் ஜூன் இடத்துல கம்பெனி நேம் வந்துடும், என் கம்பெனியில் இந்த வேக்கன்சி அப்படின்னு அவங்க அப்லோட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் இதுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் லிங்க் அனுப்பணும், லிங்க் அனுப்பினா அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிடுவாங்க. இப்படி தான் இருக்கணும். சரி வாங்க, இதில் எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் பேர் இருக்கும்ல, அங்கே பேர் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணும், பேர் இடத்துல பேர் இருந்துச்சுல அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலு ஓப்பன் ஆகும். பாருங்கள், ஓப்பன் ஆகிட்டு இதில் உங்களுக்கு எல்லா தெரியும், உங்கள் பேர் வந்துடும், உங்கள் இக்காம நம்பரு, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஃபோன் நம்பரு என்ன என்ன, இந்தியானா, பாகிஸ்தானா, பங்களாதேஷா, ஸோ இது எல்லாமே வந்துடும். உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்துடும். இதில் மெயின் கீழே இருக்கு பாருங்கள், கீழே வந்துருக்கு பாருங்கள், இதில் 1, 2, 3, 4வதா இருக்கல எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர். இது தான் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். நமக்கு அவங்க கம்பெனிக்காரவங்க நமக்கு அனுப்பினா எப்படி அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது எம்ப்ளாயி 3வது 4வது இருக்கல அதில் பார்த்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, 1, 2, 3வது கீழே இருக்கல ஷேர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குங்களா, அந்த ஷேர் ப்ரொஃபைலில் போய் தான் உங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்புக்கு இப்போ இதை எப்படி எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம போன வீடியோ பார்த்துருவோம், பார்ட் 3 வீடியோ. பார்க்காதவங்க பார்த்துருவாங்க, இப்போதைக்கு எனக்கு 0 இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க பார்ட் 3. இப்படி தான் நீங்கள் கஃபலாகி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன, நம்ம ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு எப்படி ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். பார்த்துங்க, ஷேர் அப்படின்னு கொடுத்துருவோம், ஷேர் ப்ரொஃபைல் வந்துச்சு, இது கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதில் தான் உங்கள் லிங்க்கு கிரியேட் பண்ணணும், இந்த லிங்க் கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ லிங்க் எப்படி கிரியேட் பண்ணணும் நான் லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் நம்ம. அந்த கீழே வந்திருக்கோம் டைம் லைன் அப்படி இருக்கு பாருங்க. டைம் லைன் அப்படின்னா நீங்கள் பழைய ஓல்டஸ்ட்டு த நியூஎஸ்ட் அண்ட் நியூஎஸ்ட் ஓல்டஸ்ட். ஓகேங்களா? இதில் சூஸில் போய் நீங்கள் என்ன பாருங்கள், குவாலிஃபிகேஷன், ஒர்க் ஹிஸ்ட்ரி, ட்ரைனிங். இதை இப்போ குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னவோ, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, மொத்தமாக உங்களுக்கு எத்தனை அது காலேஜ்லேருந்து இதுவரை என்ன படுத்திங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கணும். ஒர்க் ஹிஸ்ட்ரி அப்படி அதுக்குள்ளே போயிட்டு ஆட் நியூ அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆட் நியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள், நான் சொல்கிறேன், ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாதிரி லிஸ்ட் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க,
ஒர்க் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இப்போ ஒரு மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நாலா கம்பெனியில் இங்கே இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் அந்த பழைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதில் போடணும், புரியுங்களா? இந்த ஒர்க்கு ஒர்க் ஹிஸ்ட்ரியெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஓகே, இந்த ஆள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம இந்த வேலை கொடுத்தா கரெக்டாக செய்வார் அப்படின்னு உங்களுக்கு புதுசாக கம்பெனிக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு அப்போ தான் உங்கள் மேலே இது வரும். அதனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ இப்போ சவுதி வந்ததாக இருக்கமே, சவுதிக்கு 15 வருஷம் முன்னாடி வந்திருப்பீங்க, அப்போ எத்தனை போனீங்க, எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, எப்படி பண்ணீங்க, என்ன உங்கள் ஒர்க்கு, என்ன நீங்கள் வேலை பார்த்தீங்க, என்ன ஸ்கில், உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிலாம் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்களா ஆட் ஆகிடும். அதேமாரி ஒரு ஒரு கம்பெனிக்கே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டார்டிங் டேட்னு ஒரு டேட் ஃபில் பண்ணுற மாதிரிங்களேன், எக்ஸாம் தான் சொல்கிறேன், இதை நான் ஃபில்லப் பண்ணிடுவேன் இப்போ பின்னாடி, ஆனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுங்கிறதுக்காக சொல்லித்தரேன். இதை ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிங்க, இப்போ 2000 வந்துச்சு, இப்போ 10-15 வருஷம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 2005 எத்தனாம் தேதியில் அப்படி போட்டு இதில் போடுங்க. அப்புறம் ஸ்டேட்டஸு, சூஸ் ஸ்டேட்டஸ், ஃபுல் டைமை பார்த்திங்களா, பார்ட் டைமை பார்த்தீங்களா அப்படி கொடுங்க, ஃபுல் டைம்னா ஃபுல் டைமு, பொசிஷனிங் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க டைப் பண்ணுங்கள், டிரைவர்னா டிரைவர், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரிஷனா எலக்ட்ரிஷன் அப்படின்னு என்ன ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துருந்தேன், எனக்கு இங்கே தான் நான் லேப் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா? இது கொடுத்துங்க. ஏதாவது டவுட் இருந்தால் என் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் டெலிகிராம் ஐடியும் நான் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், பஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுங்க வந்து, ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஃபோன் நம்பர் அனுப்புங்கன்னா ஃபோன் நம்பர் அனுப்புனா நிறையா இதாகும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இந்த லிங்க் கொடுக்குறேன், இது வந்து பாருங்கள். அப்புறம் இப்போ நீங்கள் டிரைவர் எலக்ட்ரிஷனாக உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா டைப் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் ஹிஸ்ட்ரி வந்து சேவ் ஆகிடும். மறுபடியும் ஆட் நீ கொடுத்தா அடுத்த கம்பெனி, ஆட் நீ கொடுத்தா அடுத்த கம்பெனி, ஆட் நீ கொடுத்தா அடுத்த, அதேமாதிரி போயிட்டே இருக்கணும். அடுத்து குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஒருவேளை நம்ம இந்தியாவில் ஒன்று படிச்சிருப்போம் ஆனால் இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோமா, வேலை பார்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் படிச்சிருப்பீங்க, ஒரு ஆள் டிகிரி படிச்சிருக்கலாம், சில பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், சில பேர் டாக்டர் படிச்சிக்கலாம், சில பேர் 12th படிச்சிருக்கலாம், சில பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு லேபர் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணி, இந்தியாவில் படித்த நீங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள், அதிலே வரும், உங்களுக்கு படித்து பார்த்தா தெரியும், அதிலே வரும். இந்த டவுட்டு கேளுங்க, நான் சொல்கிறேன், இந்தியான்னு கொடுத்துங்க, என்ன படிச்சிருங்க, என்ன மெயின் கோர்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னு எல்லாமே வரும். இப்போ நான் இந்தியா அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குற கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள், இதில் இந்தியான்னு இருக்கோ நான் தேடி கண்டுபிடிச்சி அதை செஞ்சு காட்டுற பாருங்கள். ஸோ இப்போ இந்தியான்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்தியான் கொடுத்த பிறகு இந்தியாவில் நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க், என்ன காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்கும், நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்கன்னு கேட்கும், என்ன மேஜர் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னு கேட்கும். ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனை கரெக்டாக டைப் பண்ணி, ஏன்னா அதே குவாலிஃபிகேஷனாக அடுத்த உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நேம் அப்படி இருக்கு, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, காலேஜ் நேம்னா காலேஜ் நேம் கொடுத்த, ஸ்கூல் நேம் தான் ஸ்கூல் நேம் கொடுக்க, நான் ஏதோ டைப் பண்ணுறேன் ஆனால் இதில் நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் என்ன படிச்சிங்க, பேச்சுலர் டிகிரியா மாஸ்டர் டிகிரியாக கொடுத்துருக்கு, மாஸ்டர் டிகிரி கொடுத்துருங்க. என்ன மேஜர் சர்டிஃபிகேட், அதே பிஎஸ்சியில் என்ன மேஜர், எம்எஸ்சியில் என்ன மேஜர், இல்லை 12th என்ன மேஜர் எடுத்தீங்களோ, இப்போ நான் கெமிஸ்ட்ரி படிச்சதாக கெமிஸ்ட்ரிங்கிறேன். எப்போ நீங்கள் டிகிரி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னு கேட்குது, ஓகேங்களா? அந்த எப்போ டிகிரி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி டிகிரி எடுக்கப்படுங்க, அந்த டேட்டை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னா வேறு யாருக்கா குவாலிஃபிகேஷன் போயிடும், ஓகேங்களா? இதேமாரி இதில் ஒன்று ஃபில் பண்ணுவீங்க, வேல்யூ நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஒர்க் பண்ணுது. அப்புறம் ட்ரைனிங்கு, நீங்கள் ட்ரைனிங் எடுத்துறீங்களா, எடுத்துருக்கீங்கன்னா ஆமாம் இருக்குங்க, இல்லைனா இல்லைனுங்க, ஸ்கில்லுன்னு இருக்கும். இதில் ஸ்கில் தான் முக்கியமானது, இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கில்லை பார்த்தா மேக்சிமம் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலக்ட்ரிஷன்னா என்னென்ன ஸ்கில் கொடுணும், எலக்ட்ரிக் தெரியும், நம்ம ஒரு டேக் லைன் கொடுப்போம் தெரியுமா, ஸோ ரெண்டு வயரில். இப்போ நான் கெமிஸ்ட்ரி படிச்சதாலும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் கெமிஸ்ட்ரி கொடுத்தோன்னா கெமிஸ்ட்ரி ஆகிட்டு, வேறு என்ன தெரியும் எனக்கு, ஸ்கில்லு எனக்கு, என்ன அறிவு இருக்குது எனக்கு, லேபை பற்றி தெரியும், ஸோ அதனால் லேபு. இப்போ டிரைவர் பற்றினா டிரைவிங் தெரியும், டிரைவர். இதே உங்களுக்கு என்ன தெரியுமோ இதை அப்படியே இதில் ஸ்கில் டைப் பண்ணிகிட்டே வாங்க, டைப் பண்ணிட்டே வாங்க, ஓகேலா? அடுத்து ஒர்க் பர்மிட், ஒர்க் பண்ணி இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் பர்மிட் நேமெலாம் வந்துடும். ஸோ அவ்வளோதான், இது இந்த ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிங்க, ஃபுல்லாக கிளிக் பண்ணுங்கள், அலுப்பு பார்க்காதீங்க, ஃபுல்லாக நீங்கள் அப்லோட் பண்ணிச்சிங்க, உங்கள் குவாலுக்கு சொந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேறு ஜாபு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் மெயின் அவ்வளோதான் இந்த ஒர்க் பாருங்கள், இதுதான் இந்த காப்பி லிங்க்கு. நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ண பிறகு இங்கே ஒரு லிங்க் கொடுப்பாங்க, லிங்க் எப்படி இருக்கணும், இந்த கெட் லிங்க் அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்க, கெட் லிங்க் அப்படின்னு கீழே இருக்குது. அந்த கெட் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கிரியேட் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், மறுபடியும் கெட் லிங்க் கொடுக்குறேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கெட் லிங்க் தான் உங்கள் ப்ரொஃபைலுக்கு இது ஓப்பன் ஆகிட்டு, இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன்னா இந்த லிங்க் இருக்குன்னா இதை நான் காப்பி பண்ணிக்கணும், ஓகேலாம், காப்பி பண்ணிக்கணும். இதில் கம்மிங் ஜூன் ஒன்று இருந்துச்சுல, அதில் கம்பெனியில் இப்போ எனக்கு கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம், இந்த கம்பெனியில் கெமிஸ்ட்ரி வேகன்சி, என் கம்பெனியில் கெமிஸ்ட்ரி வேகன்சி அப்படின்னு ஒரு அந்த கம்பெனிக்காரன் போடுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நானும் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான்
படிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கில் இருந்த அந்த அறிவு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த இதை லிங்க் பண்ணி இங்கே காப்பி பண்ணி அவங்களுக்கு பேஸ்ட் பண்ணி விட்டுணும். அவங்க என்னங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, இந்த குவாலிஃபிகேஷனா, ஓ இந்த ஸ்கில்லா, இவ்வளோ படிச்சிருக்கானா, இங்கே இவ்வளோ வேலை பார்த்துருக்கானா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்து அவங்க உடக்கு ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க. ரிக்வஸ்ட் எப்படி அக்செப்ட் பண்ணணும் நம்ம பார்ட் 3 போன வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, அதே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த கம்மிங் ஜூன் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எப்படி வேலை வேறு ஜாப் ஆப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணோம், அவங்களுக்கு எப்படி உங்கள் ப்ரொஃபைல ஷேர் பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, இந்த வந்துட்டு பாருங்கள் ஓப்பனிங் கம்மிங் ஃபைல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் தான் எல்லா கம்பெனி வரும். வர எக்ஸாம்பிளுக்கு ஆர்எம்கேல இப்போ ஆயில் ஆப்ரேட்டர் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை இதோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பீங்க, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க, அதுக்காக படிச்சிருப்பீங்க, அதுக்காக எதாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களா இருந்தால் அம்மா இது எனக்கு இந்த வேலை தெரியும் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் நான் ஒரு காப்பி லிங்க் ஷேர் பண்ண சொன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டணும். அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓகே ஆரம்பத்தில் இந்த பையன் அப்படி படிச்சிருக்கான், சரி வாங்க இன்ட்ரூக்கு வாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரூவ் கால்ஃபா பண்ணுவாங்க. அப்புறம் இன்ட்ரூவ் அட்டம் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூஆலேயே ரிக்வஸ்ட் அனுப்பாங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். அது எப்படி அக்செப்ட் பண்ணணும் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை எல்லாத்தையும் ஏ டு இசட் கொடுங்க. குவாலிஃபிகேஷன் ஒர்க் பேர்ஸ் என்ன ஏ டு இசட் கொடுங்க. நல்லா ப்ரொஃபைலாக ரெடி பண்ணிக்கங்க. நம்ம எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுவோம் சிவி, அதேமாரி தான் இங்கே உள்ளவங்களுக்கு. ஓகேலா, ரெடி பண்ணி வச்சுங்க. அது நான் கம்மிங் ஜூன் வந்த உடனே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை எந்த கம்பெனிக்காக ஷேர் பண்ணுங்கள், உடனே நீங்கள் வேறு வேலைக்கு ஜாப் பண்ணுங்கள். உங்கள் பெரிய நிறையா சேலரியில் உங்கள் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.